இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு கலர் வயர் வச்சு பேங்கிள் போடுறது எப்படின்ட்டு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மெரூன் கலர் வயரும் இந்த ஒயிட் கலர் வயரும் ரெண்டு வயர் எடுத்திருக்கேன். மெரூன் கலர் வயரை வச்சு உள்ள இந்த ஏதாவது ஏதாவது ஒரு ரவுண்டா பேஸ் உள்ள ஒரு டப்பா அளவா ரெண்டு பேங்கிள் ஒரே சைஸுக்கு வரக்கு இதாக இருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நாலு சுத்து சுத்திக்கோங்க. ஒன்று நல்லா டைட்டாக சுத்திக்கோங்க. ரெண்டு மூணு இறக்கி நாலு நல்லா டைட்டா சுத்திட்டு இதே மாதிரி செல்லோ டேப் எடுத்து இதில் ஒட்டிட வேண்டியது. வச்சு நல்லா டைட்டா ஒட்டிட்டு வெட்டுங்க. அப்பனா தான் சரியாக வரும். இப்போ வந்து இதை வெளியே சுற்றுறதுக்கு எப்படி வயர் எடுக்கணும் அப்படின்னம்னா, இந்த சுற்றளவை எடுத்துக்கிட்டு இந்த 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 இருக்கு பார்த்தீங்களா, இந்த சுற்றளவை எடுத்துக்கிட்டு அதை நாலால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு எடுத்த போட்டோம்னா அளவு வந்து சரியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு வயரு எடுத்து வச்சுருக்கேன். மெரூன் கலர் வயரும் ஒயிட் கலர் வயரும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இப்படி கிராஸாக வச்சுக்கணும். இப்போ கிராஸாக வச்சுட்டு இந்த மேலே வந்து மெரூன் கலர் வயர் இருக்குது. இப்போ வந்து ரைட் சைடு மேலே கூடி இருக்குது. அதை அடியில் கூடி சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இந்த ஒயிட் கலர் வயரு அடியில் ஊறி சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா பார்த்தீங்களா, இப்படி கிராஸ் ஆகிரும். இப்போ வந்து ரைட் சைடு உள்ள ஒயிட் கலர் வயரை அடியில் ஊறி சுற்றி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரணும். இப்போ லெஃப்ட் சைடு உள்ள மெரூன் கலர் வயர் எடுத்து ரைட் சைடு சுற்றணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே வந்தோம்னா ஒயிட் கலர் ஒரு லைனும் மெரூன் கலர் ஒரு லைனும் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இது அப்படியேமும் அந்த கடைசி வரைக்கும் இந்த சர்க்கிள் முடிகிற வரைக்கும் இந்த இருக்கு பாருங்க, இப்படியும் சுற்றி முடிச்சுட்டு வந்து எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இதில் இருந்து அப்படியே இது வரைக்கும் போட்டு வந்துட்டோம் பாருங்க. அதாவது ஒவ்வொரு லைனும் சுற்றின மாதிரியே வரும். அதே மாதிரி இந்த இன்னும் கொஞ்சம் தான் முடிக்கிறதுக்கு இருக்குது. நம்ம எடுத்த வயரும் அளவாக இருக்குது. எந்த சைஸுக்கு வேணாலும் போடலாம். அந்த அளவு சுற்றளவுக்கு எடுத்துட்டு நாலு பங்குக்கு இந்த ஸ்டீல் ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் சரியாக வரும். அதே மெரூன் கலரில் மெரூன் கலர் ஒயிட் கலர் ஒர்க் அந்த போகிற பாதையிலேயே சொருவிட்டோம்னா முடிஞ்சிருச்சு.
பாத்தீங்களா? எப்படி சொல்றதுன்ட்டு ஒன்று சொருவிட்டோம்னா அப்படியே நின்றுக்கணும். முதல்ல ஒன்று மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சொருவிருங்க. பார்த்தீங்களா? இப்போ பிரியவே பிரியாது. நீங்கள் பதறாமல் ஒவ்வொரு இதுலையாம் விட்டு விட்டு சொருவிக்கலாம். அடுத்து இந்த மரூனில் இந்த ஒயிட்ல எல்லாம் நல்லா டைட்டா இழுத்து விட்டுட்டு அப்படியே ஒட்ட வெட்டிக்கிட வேண்டியது. போட்டு வெட்டி முடிச்சாச்சு. ரெண்டு வலையிலும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சைஸு வந்து நம்ம ஒன்று போல் சுற்றுனதுனால இந்த அறுப்பு பார்த்திங்களா ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற புது புது வீடியோகள்லாம் உங்களுக்கு அப்போக்கப்போ கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.